வணக்கம் நண்பர்களே, மகாபாரத போருக்கு பிறகு பகவான் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் எங்கு சென்றது என்பதை பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூமியில் தர்மஸ்தாபனம் என்னும் கடமையை செய்ய சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் ஸ்ரீமந்த் நாராயணன். விஷ்ணுவின் பூஜையால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் மகா சுதர்சன சக்கரத்தை திருமால் இடம் தந்து துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து பக்தர்களை ரட்சிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சக்கரம் ருத்ர சக்தியை தன்னுள் கொண்டிருக்கிறது. சுதர்சன சக்கரத்தில் இருக்கும் 108 கூர்மையான பிளேடுகள் அது வேகமாக சுழல உதவி செய்கிறது. சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு அல்லது அவரது அவதாரமான பகவான் கிருஷ்ணர் பயன்படுத்தியவுடன் வேறு எந்த ஆயுதத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பணி முடிந்ததும் சுதர்சன சக்கரம் மறுபடியும் விஷ்ணுவிடம் வந்துவிடும். தன் கொண்டு நோக்கம் ஒரு முடிவை எட்டாமல் எதிரிகளை வீழ்த்தாமல் ஒருபோதும் இந்த சக்கரம் திரும்பாது. நிற்காமல் சுழலும் இந்த சக்கரத்தில் அமைந்துள்ள 9 முக்கோணங்கள் நவக்கிரகங்களை குறிக்கிறது. கிருஷ்ண அவதாரத்தில் பல தருணங்களில் சுதர்சன சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை காத்தார் பகவான் கிருஷ்ணர். ராஜசூய யாகத்தில் ஒழுக்கம் தவறி நடந்து பெரியோர்களை இழிவாக பேசிய சிசுபாலனை இந்த சுதர்சன சக்கரம் தான் அளித்தது. எல்லா தெய்வங்களுக்கும் வெவ்வேறு சக்கரங்கள் இருக்கிறது. இந்த சக்கரங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. சங்கரின் சக்கரம் 12 என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் சக்கரம் கந்த சக்கரம் என்றும் தேவியின் சக்கரம் மிருத்யு மஞ்சரி என்றும் அழைக்கப்படுகிறது. சுதர்சன சக்கரத்தின் பெயர் பகவான் கிருஷ்ணரின் பெயரோடு பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சுதர்சன சக்கரம் பிரம்மாஸ்திரம் போல் பேரழிவு அஸ்திரம் இல்லை என்றாலும் கூட அது தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு முறை அது பகவானின் கைகளில் இருந்து வெளியானால் எதிரியை மட்டுமே கொல்லும் இயல்புடையது. இந்த ஆயுதத்தின் சிறப்பு என்னவென்றால் அது ஏவப்பட்டவுடன் காற்றின் ஓட்டத்தோடு இணைந்து பெரும் வேகத்தில் நெருப்பை உமிழ்ந்து எதிரிகளை அழிக்க வல்லது. அணுகுண்டை போல் சுதர்சன சக்கரத்தின் பின்னால் இருக்கும் அறிவியலும் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த ஆயுதத்தின் தகவல் கடவுளை தவிர சாமானியனுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது என்பதற்காக இந்த ரகசியமானது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இல்லை என்றால் அது தகுதியற்ற மற்றும் பொறுப்பற்ற மக்களால் தவறாக பயன்படுத்தப்படலாம். பண்டைய வேதங்களின்படி சிவபெருமான் அதை விஷ்ணுவிடம் ஒப்படைத்தார். விஷ்ணு பகவான் இந்த சுதர்சன சக்கரத்தை அன்னை பார்வதி தேவியிடம் தந்தார். அது தேவியின் அருளால் பகவான் கிருஷ்ணருக்கு வந்தது. பரசுராமர் பகவான் கிருஷ்ணருக்கு இந்த சுதர்சன சக்கரத்தை தருகிறார். நண்பர்களே, மகாபாரத போருக்கு பிறகு சுதர்சன சக்கரம் என்ன ஆனது, இப்போது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். மகாபாரத போரில் காந்தாரி தன் அனைத்து மான்களையும் இழந்ததால் இந்த போருக்கு காரணமான கிருஷ்ணரின் குலம் அழிந்துவிடும் என்று சபித்து விடுகிறார். காந்தாரியின் சாபம் நடைமுறைக்கு வந்தவுடன் யாதவ குலம் அழிந்தது. இந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் உடலை துறந்த போது பூமாதேவியால் சுதர்சன சக்கரம் உறிஞ்சப்பட்டது. எதிர்காலத்தில் கல்கி அவதாரம் இந்த பூமியில் பிறக்கும் போது பூமாதேவியின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் சுதர்சன சக்கரத்தை கல்கி பகவான் ஏற்றுக்கொள்வார். கலியுகத்தின் முடிவில் தீமை உச்சத்தில் இருக்கும் போது பரசுராமரும் ஆஞ்சநேயரும் கல்கி அவதாரத்தோடு வந்து சுதர்சன சக்கரத்திற்கு பயிற்சி அளிப்பார்கள். அதன்பின் போரில் கல்கி பகவான் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துவார். சுதர்சன சக்கரம் மூலம் அதர்மத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பார். நண்பர்களே, ஆனால் ரிக்வேதத்தில் சுதர்சன சக்கரத்தின் விளக்கத்தை பற்றி பார்த்தால் உண்மையில் சுதர்சன சக்கரம் என்பது ஆயுதம் கிடையாது, அது கால சக்கரம் என்றுதான் கூறப்படுகிறது. கால இடைவெளியை பயன்படுத்தி விஷ்ணு பகவான் எந்த ஒரு எதிரியையும் தகுதியற்றவராக மாற்றுகிறார். மகாபாரதத்தில் கூட பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு தன் விஸ்வரூபத்தை காட்டிய போது அவர் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி தான் காலத்தை நிறுத்திவிட்டார். இவ்வாறு காலம் நிறுத்தப்பட்ட சமயத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார். இதன் மூலம் சுதர்சன சக்கரம் என்பது கால சக்கரம் என்பது நமக்கு தெரிய வரும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.